நண்பர்களே, இன்று 17/1/2021 ஞாயிற்றுக்கிழமை உங்கள் அனைவருக்கும் மன்னார்குடி சிவராமன் தலைவர் பாரதிய மிடில் கிளாஸ் பார்ட்டி காலை வணக்கம். சரியா 4 நாள் 21/1/2021 வியாழக்கிழமை அன்று பீட்டர்ஸ் ரோடில் உள்ள சத்தியமூர்த்தி பவன் எதிரில் சர்மானி ஹோட்டல் அருகில் ஒரு போராட்டம் நடக்க உள்ளது. இந்த போராட்டம் எதற்கு என்றால், மத்திய அரசு முற்பட்ட வகுப்பினரில் பொருளாதாரத்தில் பிற்பட்டவர்கள், எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் அமாங்ஸ் ஃபார்வர்ட் கம்யூனிட்டி, இதற்காக 10% இடஒதுக்கீடு படிப்பிலும் வேலை வாய்ப்பிலும் செய்து கொடுத்தது. இது ஒரு சட்டமாக்கப்பட்டுள்ளது. இதை தமிழக அரசு ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் ஆரம்பத்தில் தொடக்கத்தில் மத்திய அரசின் பலனை அடையக்கூட இந்த வகுப்பினருக்கு சான்றிதழ்கள் வழங்கக்கூடாது, வருமான சான்றிதழ் ஜாதி சான்றிதழ் வழங்கக்கூடாது என்று ஒரு ஜிஓ கவர்மெண்ட் ஆர்டர் வெளியிட்டது எடப்பாடியின் அரசு. அதாவது நீங்களும் கொடுக்க மாட்டீங்க, மத்திய அரசு கொடுக்குறோம் அதையும் அனுபவிக்கக்கூடாது. இப்படியாக எடப்பாடியின் அரசே தமிழகத்தில் உள்ள 25% வரை உள்ள முற்பட்ட வகுப்பினர் அனைவருக்கும் துரோகம் செய்துள்ளது. இந்த துரோகத்தை கண்டித்து, எடப்பாடியின் அரசை கண்டித்து முற்பட்ட வகுப்பினர்கள் அனைவரும் சேர்ந்து ஒரு போராட்டம் நடத்த உள்ளார்கள். இதில் வந்து 92 ஜாதிகள் உள்ளன. ஆனால் தமிழ்நாட்டில் ஃபார்வர்ட் கம்யூனிட்டி என்றால் அது ஐயர் ஐயங்கார் தான் என்று ஒரு தவறான விஷமத்தனமான பிரச்சாரத்தை இங்குள்ள திராவிட கட்சிகள் செய்து வருகின்றன, ஆளும் அண்ணா திமுக உட்பட. இந்த திராவிட கட்சிகள் அனைவருமே 25% மக்கள் தொகை கொண்ட முற்பட்ட வகுப்பினர் அனைவருக்கும் எதிரிகள் என்று நான் கருதுகிறேன். இப்போ இந்த 92 கம்யூனிட்டியில் சிலவற்றை நான் சொல்கிறேன். சைவ பிள்ளைவாள், கார்காத்த வெள்ளாளர், தொண்டமண்டல முதலியார், ஆரிய வைசியர், நாட்டுக்கோட்டை செட்டியார், கம்மார் நாயுடு, பலூஜா நாயுடு, யாதவாள், விஸ்வகர்மா, ஐயர் ஐயங்கார்கள், ஆக 92 ஜாதிகள் உள்ளன. இவர்களின் வாக்குகள் இந்த அதிமுகவிற்கு ஆளும் அரசாங்கத்திற்கு தேவையில்லை. திமுக மட்டுமல்ல, திமுக நமக்கு நோன் விரோதி, தெரிந்த எனிமி. அதிமுகவும் நமக்கு அன்னோன் எனிமி தான். இவர்கள் கூடவே இருந்து முற்பட்ட வகுப்பினருக்கு 92 ஜாதிகளுக்கும் துரோகம் செய்கிறார்கள். எடப்பாடியின் அரசை கண்டித்து ஒரு மிகப்பெரிய போராட்டம் நடக்க உள்ளது. இப்பொழுது தேர்தல் காலம். தேர்தலுக்கு முன்னரே இந்த இடஒதுக்கீட்டை இந்த அரசாங்கம் ஏற்றுக்கொண்டுள்ளதாக ஒரு அறிக்கை ஆணை பிறப்பிக்க வேண்டும். இல்லை என்றால் நாம் இந்த அரசாங்கத்தை எதிர்ப்போம். இத்துடன் இந்த சமூகத்தில், ஃபார்வர்ட் கம்யூனிட்டியில் மிகவும் தாழ்த்தப்பட்டவர்களும் உள்ளார்கள், பொருளாதாரத்தில் தாழ்ந்துள்ளவர்களும் உள்ளார்கள். இவர்களுக்காக இந்த கோவில் பூஜாரி, இந்த ஐயருங்க, இவங்களுக்காக ஒரு வாரியத்தை கர்நாடகாவும் ஆந்திராவும் அமைத்துள்ளன. அதையும் இவர்கள் பரிசீலனை செய்து அந்த வாரியத்தையும் தேர்தல் அறிவிப்பிற்கு முன்னரே அறிவிக்க வேண்டும். இல்லை என்றால் இந்த ஆளும் அண்ணா கட்சியான அண்ணா திமுகவிற்கும் நாம் நமது வாக்குகளை தெரிவிக்கக்கூடாது, நமது எதிர்ப்பை தெரிவிக்க வேண்டும், இந்த அரசாங்கத்தை நிராகரிக்க வேண்டும். அதுபோல் பாரதிய ஜனதா கட்சி அவர்கள் போட்ட சட்டத்தையே மதிக்காத இந்த அதிமுகவுடன் கூட்டணி வைத்துள்ளது, உறவு வைத்துள்ளது. ஆகவே நமக்கு பாரதிய ஜனதா கட்சியும் மாமனும் அல்ல, மச்சானும் அல்ல. இவர்களையும் நாம் நிராகரிப்போம். நம்மை ஆதரிக்காதவர்களுக்கு நமக்கு நமது ஆதரவு கிடைக்காது, கிடைக்கக்கூடாது. அதுவே நமது கொள்கை. ஆகவே நீங்கள் எல்லோரும் இந்த
போராட்டத்தில் 21/1/2021 காலை 11 மணிக்கு நடக்கவிருக்கும் போராட்டத்தில் நீங்கள் அனைவரும் பெருவாரியாக பங்கேற்று நமது எதிர்ப்பை அதிமுகவின் அரசாங்கத்திற்கும் ஏனைய திராவிட கட்சிகளுக்கும் தெரிவிப்போம் என்று நான் கூறுகிறேன். ஒரு முக்கிய செய்தி, இந்த கூட்டமைப்பை அறிவித்து கூட்டத்தை கூட்டியவர்கள் ராஷ்டிரிய சனாதன சேவா சங்கம் பிராமண அமைப்பு தலைவர் எஸ் ராமநாதன், கூட்டமைப்பின் பொதுச் செயலாளர் அம்பி வெங்கடேசன், அகில பாரத சோழ ராஜ்ய கட்சியின் பொதுச் செயலாளர், கூட்டமைப்பின் செயலாளர் அரவிந்தன், ஆரிய வைசிய முன்னேற்ற பேரவை தலைவர், கூட்டமைப்பின் துணை செயலாளர் செந்தில் சைவ முதலியார், செல்வராஜு MA LLB பொதுச் செயலாளர் ரெட்டியார் இளைஞர் பேரவை, மீனாட்சி சுந்தரம் பிள்ளை MA BEd பொதுச் செயலாளர் நிறுவனர் உலக தமிழ் சைவ பெருமாள் சங்கம் பெருமக்கள் சங்கம். ஆக இவர்களுடன் சேர்ந்து நாமும் இணைவோம், நமது எதிர்ப்பை இந்த அரசாங்கத்திற்கான எதிர்ப்பை தெரிவிப்போம், அரசாங்கத்தை பணிய வைப்போம், இல்லை என்றால் இவர்களை நிராகரிப்போம், அதிமுகவையும் நிராகரிப்போம், பாரதிய ஜனதா கட்சியையும் நிராகரிப்போம், நோட்டாவிற்கு வாக்களிப்போம், அல்லது உங்கள் விருப்பப்பட்டவர்களுக்கு நீங்கள் வாக்களிக்கலாம் என்று நான் கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். மன்னார்குடி சிவராமன், தலைவர் பாரதிய மிடில் கிளாஸ் பார்ட்டி. நன்றி, வணக்கம்.